இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்ருக்க நம்முடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீலிங்கோடு வந்து பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ரெண்டு படங்கள் நான் சொல்கிறது மெய்யழகன் மற்றும் ஜமா. ஜமா படத்தை பற்றி நான் அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நாம் கேட்க போகிறது மெய்யழகன் பற்றி என்னுடைய கருத்துக்கள், அந்த படம் பார்க்கும் பொழுது என்னுடைய மனதில் உதித்த அந்த எண்ணங்கள், இதை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். மெய்யழகன், அதாவது 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அவங்க காலத்தில் இந்த மாதிரி நிறைய ஃபீல் குட் மூவிஸ் வந்து வந்தது. சமீப காலங்களில் நிறைய வெட்டு குத்து அடி தடி இப்படி தான் நிறையா வருது. அதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அந்தளவுக்கு ஃபீல் குட் மூவிஸ் இப்போ வரதில்லை. அப்படி நான் ரீசண்டாக பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்பவுமே என்னுடைய மனதில் ஆழமாக பதிஞ்ச ஒரு திரைப்படம்னா அது மெய்யழகன். இந்த படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேஸில் ஒரே ஸ்பீடில் தான் போகுது. அது ஒரு சிலருக்கு நெகட்டிவாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் என்ன போல் ஃபீல் குட் மூவி பார்க்கணும், ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு சண்டை காட்சிகளும் இல்லை, பெருசாக எந்த ஒரு ரொமான்டிக் சீன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த படம் பார்க்குற அத்தனை பேர் மனசுலேயும் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு போகும். அந்த மாதிரி என்னுடைய மனசில் சில விஷயங்களை இந்த படம் விட்டு போயிருக்கு. அதை தான் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கேட்க போகிறோம். மெய்யழகன் படம் தொடங்கிறது கோவிலில். அந்த வாசகங்களை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கார் பிரேம்குமார். அதற்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு தரலாம். ஏன்னா அந்த வாசகங்களில் அன்பு பெருகி ஓடுறதை நம்மளால் பார்க்க முடியும். முதல்ல கோவிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த யானை வந்து அந்த சின்ன பையனுடைய தலையில் ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் அப்படியே பார்க்கும் பொழுதே நமக்கே கண்ணீர் வரும். அது இல்லாமல் அவன் அழுதுகிட்டே சின்ன வயசில் இருக்க அருள்மொழி வந்து அழுதுகிட்டே அவனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது நாமளும் அவன் கூடவே அழுதுகிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல திரைப்படத்தோட ஒரு உதாரணம் இது. ஒரு முதல் 10 நிமிடத்துக்குள்ளேயே அந்த திரைப்படத்தோடு நம்மளை இழுத்துட்டு போகிறது. அதை இந்த திரைப்படம் எனக்கு பார்த்த 2வது நிமிடத்துலேயே எனக்கு செஞ்சுது. அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகும்னு. அதனால் நான் வந்து மனசில் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் இந்த படம் ஆரம்பமானதுலேருந்து இந்த படத்தில் ஒரு பாகமாகவே நான் மாறிட்டேன். அருள்மொழி தஞ்சாவூரை எவ்வளோ நேசிக்கிறாரு, அவருடைய பிறந்த ஊரான தஞ்சாவூரை, அதே போல் அவருடைய பிறந்த வீட்டை வந்து எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த முதல் 10 நிமிடங்கள் வந்து காமிப்பாங்க. அந்த போர்ஷன் ரொம்பவே எமோஷ்னலாக மனசுக்கு வந்து ஒரு பாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்துன்னு ஃப்ளாஷ்பேக்கை ரொம்ப நேரம் இழுக்காமல் நிகழ்காலத்துக்கு வந்துடுறாரு. நிகழ்காலத்தில் 2018 வந்துடுறாரு. அழுதுகிட்டே அந்த தஞ்சாவூரை விட்டு கிளம்பின அருள்மொழி அந்த சென்னையில் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காரு. அவருடைய அன்பை வந்து அருள்மொழி என்ன தான் மனிதர்கள்கிட்ட பேசலைனாலும் அவருடைய அன்பை ஒரு ஃப்ரேமில் வந்து காமிச்சார் இயக்குனர். அருள்மொழியாக வரக்கூடிய அரவிந்த் சுவாமி அவர் வந்து பறவைகளுக்கெல்லாம் கிளிகளுக்கு வந்து உணவு வைப்பார். அதை வச்சுட்டு அந்த கிளிகள் கூட பேசுவார். அந்த கிளிகளை வந்து தன்னுடைய நண்பனாக தன்னுடைய சகோதர சகோதரிகளாக அதை பார்த்து அந்த கிளிகள்கிட்ட பேசும் பொழுது அவருடைய மனசில் இருக்க அந்த அன்பு வந்து வெளிப்படும். அவர் சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய தங்கைக்காக ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய எல்லா கோபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தங்கையுடைய கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. இது எத்தனை பேருக்கு இதை ரிலேட் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே இப்போ தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து வெளியே வேலை பார்த்துட்ருக்கவங்க இல்லை வெளியே படிச்சுட்ருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து இல்லை எப்போனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டியோ இல்லை 2 வாரத்துக்கு 1 தாட்டி நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போகும் பொழுது அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் உட்காரும் பொழுதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். அதே போல் உங்களுடைய ஊரை நெருங்க நெருங்க உங்கள் மனசு உங்களையே அறியாமல் ஒரு குதூகலமாக ஒரு உற்சாகமாக இருக்கும். அது நீங்கள் எப்பேற்பட்ட ஊரில் கிளம்பியிருந்தாலும் உங்கள் சொந்த மண்ணை மிதிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒரு உற்சாகம் வந்து அவருடைய மனசில் வருது. ஆனால் அதை அவர் வந்து வெளிக்காமிச்சிக்கல. ஆனால் அவருடைய கண்களில் அந்த உற்சாகம் அந்த ஏக்கம் அந்த பாசம் அந்த ஊர் மேலே அவர் வச்சுருக்க நேசம் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அருள்மொழியாக நடிச்சிருக்கார் அரவிந்த் சுவாமி. அதற்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அவர் அந்த ஊரில் போய் தான் வாழ்ந்த வீடு அவர் வந்து அந்த ஊரில் போய் தன்னுடைய வாழ்ந்த வீட்டை பார்க்கும் பொழுது
ரொம்ப நாள் கழித்து வராரு, ரொம்ப வருஷம் கழித்து வராரு. தன் உயிராக நேசித்த ஒரு வீடு, தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசையோட பாசத்தோடு விளையாடின ஒரு வீடு. அந்த வீடு இப்போ தானே ஒரு மூணாவது மனுஷனாக அந்த வீட்டை வந்து பார்க்கும் பொழுது அது எப்பேற்பட்ட உணர்வுங்கிறத அவருடைய சின்ன நடிப்பில், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன ரியாக்ஷன்லேயே அவர் வந்து காமிச்சிருப்பார் அவருடைய முகத்தில். அதை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு நிமிஷம் அப்படியே எமோஷ்னல் ஆகும். அதுக்கப்புறம் அவர் அந்த ஊரை நல்லா சுற்றுறாரு, அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து போகிறாரு. இந்த கல்யாணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த கல்யாணத்தில் தான் அவர் வந்து மெய்யழகன் வந்து பார்க்குறார். மெய்யழகன் இந்த கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லணுன்னா, இந்த காலத்துலேயும் இப்படி இருப்பாங்களாங்கிறத தாண்டி இந்த காலத்தில் இப்படி ஒருத்தர் நம்ம கூட இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வர வைக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன். அதற்காகவே இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இந்த கேரக்டர் மெய்யழகன்கிற கதாபாத்திரம் மக்களுடைய மனசில் ரொம்ப ஆழமாக எல்லோரும் ஏங்கிட்டிருக்க ஒரு கதாபாத்திரம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து விஷயம் இல்லை. ஆனால் எல்லாருடைய ஆழ் மனசுலையும் அவங்க வந்து தேடி பார்த்தாங்கன்னா தெரியும், மெய்யழகன் மாதிரி ஒரு கேரக்டரோட நம்ம கூட யாரோ ஒருத்தராது இருந்துட மாட்டாங்களா அப்படின்னு கண்டிப்பாக எல்லார் மனசுலேயும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை அந்த மெய்யழகன்கிற கதாபாத்திரம் இன்னும் ஆழமாக நம்ம மனசில் பதிச்சிருக்கு, நம்ம மனசில் அதற்கான தேடலை தூண்டி விட்டுருக்குனே சொல்லலாம். ஏன்னா எனக்கு முதல் முதல்ல அந்த மெய்யழகன்கிற கதாபாத்திரம் பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் கூட வந்துட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரங்கள் வேணாலும் தொடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் நம்மளை வந்து ஈர்த்துடும். அந்த கதாபாத்திரத்தோடு போகிறாரு. முதல்ல வேண்டா வெறுப்பாக பழக ஆரம்பிக்கிறாரு. அவர் யாருனே தெரியாமல் அந்த கதாபாத்திரத்தை கூட பழகிறாரு. ஆனால் அந்த நேரம் செல்ல செல்ல அந்த கதாபாத்திரம், அந்த மெய்யழகன்கிற கதாபாத்திரம் அருள்மொழி அப்படிங்கிற கதாபாத்திரத்தோடு ஒன்றி போயிடுது. அருள்மொழியால் மெய்யழகனை விட்டு பிரிய முடியாத அளவுக்கு வந்துடுது. அந்தளவுக்கு அன்பை வந்து கொட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அன்பை மட்டுமே காட்ட தெரிஞ்ச ஒரு மனிதனாக இருக்கார் மெய்யழகன். அந்த ஒரு உணர்வை நம்மக்கிட்ட வந்து சர்வசாதாரணமாக கடத்திடுறார் கார்த்தி. சொல்லப்போனால் கார்த்தி இந்த படத்தில் மெய்யழகனாக நடிக்கலை, அவர் வந்து மெய்யழகனாகவே வாழ்ந்திருக்கார், மெய்யழகனாகவே நம்ம மனசில் வந்து பதிஞ்சிருக்கார். ஏன்னா இப்போ அடுத்து நீங்கள் மெய்யழகன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சும்மா ஒரு பேரை நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு கார்த்தியோடைய முகம் தான் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு மெய்யழகனாகவே வந்து வாழ்ந்திருக்கார் கார்த்தி. அதற்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அந்த மெய்யழகன்கிற கதாபாத்திரம் வருது. அந்த மெய்யழகன்கிற கதாபாத்திரம் மூலமாக தான் அருள்மொழிக்கு தான் யார், தன்னுடைய உண்மையான சுயம் என்னதுங்கிறத அவரையே சுய பரிசீலனை பண்ண வைக்கிறது அந்த மெய்யழகன்கிற ஒரு கதாபாத்திரம். அப்படி அன்பினாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் நடக்கிற அந்த உரையாடல்கள் அது எல்லாமே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. இப்போ நாம் இருக்க இந்த சிட்டி லைஃப், இந்த மாடர்ன் வேர்ல்டில், இந்த அவ்வளோ ஃபாஸ்ட் பேசிங்காக போயிட்டுருக்க ஒரு வாழ்க்கையில் நம்மளும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கிராமத்துலேயோ இது ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்லோவாக நல்லா ஜாலியாக நம்ம பேசுகிறதுக்கு மனசு விட்டு பேசி, நம்ம ஒரு ஃபில்டரே இல்லாமல் பேசுகிறதுக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கிளில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறையவே இருக்குது. சொல்லப்போனால் நம்ம இந்தியாவில் இன்னும் நிறையா இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம், நம்ம எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம், ஆனால் எதை நோக்கி ஓடுறோன்னே நம்ம தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். எப்பயுமே நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே ரோட்லேயே எந்த விதமான தடங்களும் இல்லாமே ஓடிட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அப்பப்போ லைஃப்பில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி, அப்பப்போ வர ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மேலே ஏறி லைஃப்பை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டி பார்த்திங்கன்னா தான் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்க அழகான விஷயங்கள், ரம்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் வந்து பதியும். அதுதான் உண்மையான வாழ்க்கையும் கூட. நம்ம மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறது இந்த மெய்யழகன்கிற கதாபாத்திரம். கடைசியாக மெய்யழகன் வந்து தன்னுடைய பேரை அவர் சொல்லணும், அருள்மொழி சொல்லணும்னு சொல்லும் பொழுது அவர் அவனுடைய அன்பில் அந்த வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவனுடைய அன்பில் வந்து அப்படியே மூழ்கி போய் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவனுடைய பேரே தெரியாமல் நான் பழகணும்னு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு வெட்கத்தோடு அவர் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வருவார். வரும்பொழுது அந்த என்ன சொல்கிறது, அந்த செருப்பை மாற்றி போட்டு வருவார். அப்படி அவர் போட்டு வரும்பொழுது கூட அந்த செருப்பை அப்படியே நெஞ்சோடு கட்டி அணைக்கிற அந்த விஷயம்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம்.
அது போக மேழகன் வந்து அந்த சைக்கிளை பற்றி விவரிக்கிற விதம், நம்மக்கிட்ட ஒரு பொருள் வந்து நம்மகிட்ட இல்லாத பொழுது தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அருள்மொழி அந்த சைக்கிளை ஒரு சைக்கிளாக தான் பார்த்தாரு, பட் அந்த சைக்கிளை ஒரு தெய்வமாக பார்த்தாரு மேழகன். இதே போல் தான் நம்ம கூட இருக்க, இது வந்து மனிதர்களுக்கும் பொருந்தும். நம்ம கூட இருக்க நிறைய மனிதர்களை நாம் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், அது நம்ம யார் இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை நம்ம சகோதரர்களாக இருக்கலாம், நம்முடைய சகோதரிகளாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், என் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை யாரோ தெரியாத ஒரு மூணாவது மனுஷனாக கூட இருக்கலாம். அவங்க நம்மக்கிட்ட உண்மையான அன்போடு கூட இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்ம விட்டு பிரிகிற வரைக்கும், நம்மக்கிட்ட இல்லாத வரைக்கும் அவங்களுடைய அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம கூட இருக்கும் பொழுதே அவங்களுடைய அருமை தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதை விட சொர்க்கம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி நம்ம கூட இருக்கவங்களுடைய அருமை, நம்மக்கிட்ட உண்மையாக அன்பாக பழகிறவங்களுடைய அருமையை இந்த படம் தெல்ல தெளிவாக போட்டு காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள், சொல்லப்போனால் அருள்மொழியோட அப்பாவாகட்டும் இல்லை சுக்குமாமாவாகட்டும், இது போல் கதாபாத்திரங்கள்லாம் உண்மையிலேயே நமக்கு வந்து உறவுகள் மேலே நம்ம வந்து நிறைய நம்ம எல்லா பேருக்குமே இருக்கும் உறவுகள்னாலே ஒரு மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு தான் இருக்கும். ஆனால் அந்த உறவுகள்லையும் உண்மையாக இருக்கவங்க, உண்மையான அன்போட பாசத்தோடு பழகிறவங்க எல்லாரும் இருக்காங்கங்கிறத நமக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறது இந்த படம். சரி, இந்த திரைப்படத்தையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை இந்த படம் வந்து மாற்றிருக்கு. சொல்லப்போனால் மேழகங்கிற கதாபாத்திரம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையாக அன்பாக தான் இருந்து பார்ப்போமே, அப்படி இருந்தால் என்ன தான் ஆகிடப்போகுது, என்ன தான் தப்பாகிடப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என் மனசில் வந்து விதைச்சிருக்கு. அது சரியோ தப்போ, அது நம்மளால் கடைப்பிடிக்க முடியுமோ முடியாதோ அதெல்லாம் வேறு, ஆனால் அப்படி நினைக்க வச்சுருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க நிறையா அந்த லென்த் காரணமானு சொன்னாங்க, அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு 3-3.5 மணி நேரம் இருந்தாலும் ரொம்ப ஆயாசமாக, ரொம்ப நிம்மதியாக பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னே நான் சொல்வேன். அது நீக்கினதில் எனக்கே ஒரு வருத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நான் தியேட்டரில் பார்க்க முடியன்னு ரொம்ப வருத்தத்தோடு தான் இருந்தேன். ஏன்னா இந்த படம்லாம் தியேட்டரில் பார்த்துருந்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எனக்கு எப்பயுமே பொதுவாகவே நல்ல திரைப்படங்களை நான் தியேட்டரில் போய் பார்க்குறது வந்து வழக்கம், ஆனால் இந்த படத்தை ஏதோ ஒரு காரணத்தால் என்னால் பார்க்க முடியல. ஆனால் இந்த படம் உண்மையாலுமே காலத்திற்கும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து போட்டு பார்த்தா கூட இந்த படம் வந்து இப்போ நாம் என்ன ஒரு எமோஷனல் ஃபீல் நமக்கு கிடைக்குதோ அதே ஒரு ஃபீலிங்கை வந்து நமக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் தெரியும். அதே போல் இன்றைய தலைமுறையில் இருக்க இந்த சின்னவங்களாகட்டும் இந்த இளைஞர்களாகட்டும் இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உறவுகளுடைய முக்கியத்துவத்தையும் அன்புங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு மனிதரை மாற்றும் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக காமிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். மனதிற்கு ரொம்ப ஆறுதலாக, இதமாக, எந்த விதமான ஒரு ஆக்ரோஷம் இல்லாமல், எந்த விதமான ஒரு தவறான சித்தரிப்பும் இல்லாமல் மனித வாழ்க்கையை இயல்பை இயற்கையாக காமிச்சிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பின்னணி இசை, இந்த படத்தில் ஒலிக்கிற அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக, நம்ம கேட்டால் திரும்ப திரும்ப நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர அந்த இசை கோர்வையை நம்மளை வந்து நம்ம மனசில் ஏதோ ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ரொம்ப ஒரு அமைதியான, ஒரு நல்ல இதமான ஒரு தாக்கத்தை நம்முடைய மனசில் வந்து கொடுக்குது இந்த படத்தினுடைய இசை. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய வசனங்களும் அதே மாதிரி எல்லா வசனங்களும் யாருடைய மனதையும் புண்படுத்தாதவாறு, எல்லாருக்கும் ஏற்கிறவாறு, எல்லாருடைய சொல்லப்போனால் இயல்பாக இயற்கையாக இந்த படத்தினுடைய வசனங்களும் இருக்குது. இந்த திரைப்படம் நிச்சயமாக குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இதுவரைக்கும் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனதிலையும் இந்த திரைப்படம் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என் மனசில் நான் தோணினதை ஒரு ஃப்ளோவாக நான் சொல்லியிருக்கேன். இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திரைப்படத்தில் பிடித்த காட்சி என்ன, உங்களுக்கு இந்த திரைப்படம் எப்படி உங்களுடைய மனதில் வந்து இந்த திரைப்படம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இந்த திரைப்படத்தை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறதையும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் மெய்யழகன் மாதிரி உண்மையாலுமே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை படிக்க நான் ஆவலாக இருக்கேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ. இன்னும் இதே போல் நிறைய பாட்காஸ்ட் கேட்க நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.